ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தடியை வர ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான், 19 நிமிஷம் பேசிக்கிறான்ப்பா. பாலிமர் நியூஸில் கூட 1 நிமிஷம் தான் போட்டிருப்பாங்க அந்த நியூஸை. இவன் 19 மினிட்ஸ் பேசியிருக்கான். அவன் பண்ண தப்பை இப்படி தான் வந்து பண்ண தப்பை வந்து அவன் வந்து சரி பண்ணிப்பான்றாங்க. ஏன்னா நம்மளாம் வந்து மனுஷங்கள அவன் வேலையாக தான் அவன் கதையில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இர்ஃபான் அவன் கதையில் கரெக்டாக இருக்கான். ஏன்டா பண்ணி பயல, நீ 1.5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ தான்டா, இல்லைன்னு இல்லைடா குண்டு தடியா, நீ 1.5 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ தான், அது ஏன் இப்போ எடுத்து போட்டுக்கிறாங்க? நீயும் சரி, அந்த எச்எஸ் ஒரு கிருத்திகாவோ சரி, ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ரோஸ் வாட்டரில் போயிட்டு நீங்கள் எப்பயோ எடுத்த வீடியோ நான் இப்போ ஆச்சுன்னா ஏன்டா முண்டோ தண்டோ உன்னை பார்த்து தாண்டா போயிட்டு மக்கள் போய் சாப்பிட்றாங்க அந்த ஹோட்டலில். எப்படி அது எப்படி? ஆனால் நல்லா ஓலோகிறப்பா நீனு பயங்கரமா. ஐயோ, உன் டேலண்ட் வந்து யாருக்கும் இருக்காது போல நியூஸில் வெட்ட வெளியே. ஏன்டா நீங்களாம் பண்ணுற ரிவ்யூனால தான் அந்த ஹோட்டலில் வந்து, ஏன்டா நீங்கள் பண்ணி அந்த ஹோட்டலில் வந்து இது ரிவ்யூ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால தாண்டா போயிட்டு பப்ளிக் போயிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. உங்களோட தத்ரம் பூச்ச மூஞ்ச காட்டாதீங்கடா, இல்லைனா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீயும் சரி இந்த கிருத்திகாவும் சரி போயிட்டு எங்கேயாவது எச்எஸ் ஒரு கொடுத்தாங்கன்னா வாங்கி துண்டு காசு சம்பாதிச்சுட்டு இருங்க, வானான்னு சொல்ல. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு என்ன மயிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட வீடியோவில்? ஒத்த சொல்லாமல் தான் இருங்களேன். ஆ, இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், வா அப்படி இருக்குது, இந்த சிக்கனில் கருப்பாம்பூச்சி இருக்குது, இந்த சிக்கன் இப்போ கருப்பாம்பூச்சியை நான் சாப்பிட்றேன் பாருங்க காய்ஸ் அப்படின்னு வாயை மட்டும் நல்லா திறக்க தெரியுதுல்ல. ஏன்டா உன் முகரக்கட்டையில் அங்கே என்ன இருக்குதோ அதை தாண்டா எடுத்து நியூஸில் போடுவான். உன்னை வந்து அழகாக எடுக்கணும்னா அழகாக நீ அப்படியே தான் இருந்தால் தானடா எடுக்கிறதுக்கு, நீயும் சிரிக்குது அதை பார்த்தாலே வாயில் வாந்தி வர மாதிரி இருக்குது. ஒரு ஒரு அது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்களே, தும்புனையில தம்புனையில கிரியேட் பண்ணுவி, அது பேர் என்ன தம்பனேலு. அதில் வந்து உங்களை உங்கள் மூஞ்சலாம் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால தான் என் கிட்டு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகிறான். சும்மா பாருங்களேன் என் கிட்ட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகிறான். இவன் அழகுக்கு வருவானா அந்த புறம்போக்கு மூதேவியோ அந்த கிருத்திகாவும் அவன் அது பேர் என்ன யார் அது அந்த வீங்கி போன வாய், அந்த வீங்கி போன வாய்க்கு இது இர்ஃபானு, அதுக்கப்புறம் அது கற்பாம்பூச்சி மூஞ்சி யார் அது என் கிட்டு வாயை திறந்து காட்டுறான் பாரு கிருத்திகான்ட்டு. அந்த கிருத்திகா அந்த அழகுக்கு வருவானா சொல்லுங்க, இந்த அழகுக்கு வருவானா? மூஞ்சிங்களா பாரு, ரெண்டும் வந்து உக்காந்து பண்ண தப்புக்கு வந்து மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னு பயத்தில் புலம்புறத வாயில் எனக்கு வந்து வர ஆத்திரத்துக்கு வாயிலில் அந்த பெரிய ஆட்டோ பாம்பை இர்ஃபான் வாயில் ஒன்று கிருத்திகா வாயில் ஒன்று உள்ளே விட்டு அப்படியே கொளுத்தி விட்டுருணும். மூஞ்சிங்களா பாரு, நல்லா ரெண்டும் வந்து சேர்ந்துங்க எங்கெங்க ஒன்று போட்டேன்னு வை ரெண்டுத்தையும் காணாமல் போயிடுவீங்க. ஏன்னா இர்ஃபான் வந்து லைக் நித்யானந்தா, வாட் இஸ் வாட் ஐ டுடே இஸ் நாட் அக்கார்டிங் டு த பாயிண்ட் பட் த வேர்ல்டு ஐ யூஸ் டு சீன் மை ஓன் வே பட் த வேர்ல்டு சீ மீ இன் த டிஃப்ரெண்ட் வே. நடா நித்யானந்தா வாயிட்டியா நீ? அப்படிதான் தண்ணி பேசின்னு இருக்கிற புதுதா இல்லையா உனக்கு நீ பண்ணுறது? நான் கரெக்டாண்ணா கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி தான்டா பண்ணிருக்கிற. அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எச்ச வேலை பார்க்காத. உன்னை வந்து என்ன சொல்கிறது, நீயே ஒத்துக்கிற இந்த மாதிரி, அவனே ஒத்துக்கிறான். ஆமாம் நாங்கள் காசு வாங்குறோம், இல்லை தான் மறுக்காத ஒரு விஷயம் தான். ஏன்டா நீ வந்து காசு வாங்கி நீ ஓட்டு வந்துடுவ, வந்துட்டு நாங்கள் வந்து நீ காசு வாங்கி ரிவ்யூ பண்ணதுக்கு நாங்கள் எங்கள் காசை வந்து செலவு பண்ணி நாங்கள் வந்து எங்கள் உடம்பு அழிஞ்சு போனோம். ஆனால் நாங்கள் அழிஞ்சு போகிற துட்டில் வந்து நீ உடம்பை நல்லா உடம்பியும் இதுவையும் நல்லா பெருத்து நல்லா ஓசி தீனி தின்னுட்டு இருப்பியா? என்னடா பேசுகிற நீ? அந்த கிருத்திகாக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கிருத்திகா தேவையில்லாமல் வந்து இந்த கேவலமான ரிவ்யூ இந்த பேட் ரிவ்யூ எல்லாம் கெண்ட ஹோட்டலில் போயிட்டு காசு வாங்கின்னு பண்ணாதீங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் போயிட்டு உண்மையாகவே வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு காசு கொடுத்து உண்மையிலே சாப்பிட்றீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. கண்ட ஹோட்டல்காரங்க கூப்பிட்றான், ஏண்டா அந்த நியூஸில் கிளியராக போடுறான், கெட்டு போன மீன் கெட்டு போன பிரான் கெட்டு போன இதுன்னு. இப்போ கூட நீ அந்த ஹோட்டல்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு நீ வந்து என்ன சொல்கிறது நியூஸுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னா நீ எவ்வளோ பெரிய எச்ச மாதச்சுத்தா இருப்ப. பிளடி ஆசோல், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி இந்த நாயை தயவு செஞ்சு. ஆனால் ஒன்றும் பண்ணாத மத நோப்பி அவனெல்லாம் தேவையில்லாமல் அவனை இந்த டிடிஎஃப்எஸ் அதை கூட விடுங்க, இந்த மத நோப்பி என்ன பண்ணதோ பேட் வேர்ட்ஸ் பேசிட்டானா இது பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் பாவம் எங்கள் தலைவன். இப்போ வெளில வேற வந்துட்டேன், எங்கள் ஆள் வந்து புது இது நியூ இது சேனல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாப்புல மத நோப்பி கிஜி அவனை கூட பார்த்துட்டு போயிடலாம். அவன் ஏதோ என்ன சொல்கிறது யாரையோ அடித்து யாரையோ வந்து இது பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்து சம்பாதிக்கல. அவன் ஏதோ அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவன் இது பண்ணி எல்லாரும்
பேசுகிற எல்லா இவங்க இருக்கிற எல்லாருமே டேஷ் பசங்க தான். ஒருத்தனா நல்லவன் கிடையாது. ஏன் பொண்ணுங்க எல்லாம் பேசிச்சுங்க. இப்போ அதெல்லாம் இப்போ பிரச்சனையே பெரிய பிரச்சனையே கிடையாது. நீனு கேவலமான ஃபுட் ரிவ்யூ ஓசி சோறு துண்டு பண்ணாத, ஒழுங்காக இரு, எது வந்தாலும் துட்டு கொடுத்து சாப்பிடு, எச்ச சோறுக்கு அலையாத. கிருத்திகா உன்னை தான் சொல்கிறான், அவன் கூட எங்கேயோ அங்கங்கே போயிட்டு காசு கொடுக்குறான் போல. உன்னை பார்த்தா என்ன சொல்கிறது, சோறு காமிச்சா ஓடிடுறேன் நின்று. சீ, என்ன கேவலம், எவ்வளோ கேவலம் தெரியுமா இது. ஐயோ, அது வேற சோறு மற்றவங்க சாப்பிட்றத வேற பார்த்துக்கிட்டு, இன்னொருத்தவங்க எவ்வளோ ஏழை பசங்க வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு ரோட்டில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஹோட்டல் ரிவ்யூ பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. உங்கள் அப்போ கூட நீங்கள் போகணும், உங்கள் கேமராமேன் துண்ணணும் அந்த வீடியோவில் சொல்கிறா, நாங்கள் போவோம், காசு கொடுப்போம், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், எங்கள் கேமராமேன் சாப்பிடுவார், எங்கள் இது பண்ண, எனக்கு அந்த கண்ணு அப்படி வரல, இந்த கேமராமேன் சாப்பிடுவார், எங்கள் இது பண்ண, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது, மற்ற மயிறு பேச தெரியல. என்னடி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதை பார்க்குற யாராவது என்ன சொல்கிறது, இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுட் ரிவ்யூ மட்டும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போய் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா உயிர் லேஸ், இப்போ என்ன ஏதோ ஒரு என்ன சொல், நார்மலி வந்து ஒரு சிப்ஸு சாப்பிட்டா கூட திடீர்னு உயிர் போயிடுதான். அந்த மாதிரி வந்து ஹியூமனோட பாடி வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால கண்ட ஃபுட்டு சாப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, இட்லி கூட சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த இர்ஃபான் சாப்பிட்றான், அது அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்றான், இந்த பஞ்ச பரதேசி சோத்துக்கு டேஷ் கொடுக்குற நாய் கிருத்திகா பேச்செல்லாம் கேட்டுட்டு போய் சாப்பிடாதீங்க. இது என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட். நான் ஏதாவது அசிங்கமாக பேசியிருந்தேன்னா ஐ எம் சாரி. இது நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது, இர்ஃபானை மட்டுமே ஹர்ட் பண்ணுறதுக்கு, கிருத்திகாவை மட்டுமே. இது எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்கு புத்தி வரணும், அவங்க காசு சம்பாரித்து அவனெல்லாம் வாழ்கிறான் பாருங்க. நேற்று டேபிளில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி ஏதோ அது பேர் என்ன சோஃபா, குஷன் சோஃபாக்கு சைபர் எவ்வளோன்னு தெரியுமா அவனுக்கு, படிச்சிருக்கானா, மானங்கெட்ட நாய் கிருத்திகாவும் இவனும். சீ, இதுங்கெல்லாம் ஒரு ஆள் டேஷுங்க, இதுங்களை வேற போய் பார்த்துட்டு வேற இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்க கைஸ். இந்த நாய்ங்க சொல்கிற இடத்துல போய் சாப்பிடாதீங்க. அம்மா உணவகத்தில் கூட நீட்டாக இருக்கும் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நான் இந்த கருமாந்திரம் பேச்சை கேட்டலாம். இவன் வந்து இது இடுப்பில் ஜெட்டி போடாத பையன், இவன் பேச்செல்லாம் வந்து கேட்டுட்டு ஏன்னா அங்கே ஏன் உனக்கு எப்படி ரக்ஷனா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனால இவன் வந்து இவன் சைஸ்க்கு கிடைக்காது பேசிக்காகவே, புரியுதா. இவனே வந்து எங்கேயாவது பிராண்டில் கொடுத்து ஆல்டர் பண்ணி அவன் சைஸ்க்கு தைச்சாதான் உண்டு. அதனால் வந்து அப்படி தான் நான் வந்து கெஸ் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால் வந்து தயவு செஞ்சு அவன் ஃபுட் ரிவ்யூ ஏதாவது பண்ணனா அதை பார்த்து போய் பாருங்கள். ஆனால் உங்களால் வந்து ஒருத்தங்க இது உடம்பை ஏற்றுறானா அது வந்து நல்லது தான், என்ன சீக்கிரம் செத்துக்கிட்டு போயிடாமல் பார்த்து. ஆ, அதனால் அது நல்லது தான், ஓகே. ஆனால் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வயிறை கெட்டுக்காதீங்க, உடம்பு வாயை கட்டுங்க எல்லாரும், ஓகே. Thank you guys. Bye. See you in next video.